அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிலிஸ்ட் 3 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மெரிலிஸ்ட் 3 வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாக போகுது. ஸோ வந்து இந்த ரிசல்ட் ஒன்று வந்த உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்ன டேட் வந்து சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவிகள் யாரெல்லாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு தனியான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவி இருந்தால் கூட நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பதிவேற்றம் வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் தான் அதையும் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எல்லா நம்பரும் டாக்குமெண்ட்டினுடைய சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பீங்களே, அந்த சீரியல் நம்பர் வச்சு எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாமே இது வந்து நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான், எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஒரு பேரும் நேமும் இப்போ இருக்கிற வச்சுருக்க டாக்குமெண்ட் நேமும் சேஞ்ச் ஆக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாமே சேமாக இருக்கணும். இது வந்து நேம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நேம் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஓகே, எல்லாருமே இந்த மெரிலிஸ்ட் 3-க்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். புதுசாக வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வந்து வெளிவந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். சேனலே வந்து நாங்கள் வந்து நேற்று முன்னாடி வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரே வேலையை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்த வேலை வந்து வேலைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான அதனால் பார்த்திங்கன்னா எல்லா விதமான போஸ்ட் ஜாப்பு ப்ரைவேட் ஜாப் எல்லா விதமான ஜாப்பை பற்றியும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து வரும். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.